அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்று கிறிஸ்மஸ் தினம், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற தினம். அல்லேலூயா. பரலோகத்திலே இருந்த தேவன் நமக்காக மண்ணிலே மனிதனாய் மாம்ச சரீரத்திலே அவர் வந்தார். அவரை நாம் இன்று கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பசங்களுக்கு தூக்கமே வரல, ரெண்டு நாள் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து இன்னும் தூங்காமல் இருக்கிறாங்க. எப்படி இந்த டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரயாசம் இருக்கிறது. ஒரு சபை இப்படி காணப்பட வேண்டும் என்று கிறிஸ்மஸ் தினத்தில் சந்தோஷமாக எல்லாரும் காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒரு ஒரு வெளிச்சம் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இங்கே வந்து பாருங்கள், இந்த இன்லாண்ட் டெக்கரேஷனும் பண்ணி வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்கும்? ஆ ஆமாம், ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் வந்து பாருங்கள், இந்த லைட் வந்ததும் வந்து பாருங்கள், அது கலர்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கலர்ஸ்லாம், கண்ணுக்கு தெரியாத கலர்ஸ்லாம் லைட்டு வந்ததும் கண்களுக்கு ஆமாம் தெரிகிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? இந்த வெளிச்சம் யார்? இந்த வெளிச்சம் தான் கிறிஸ்து இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9:2 இப்படியாய் சொல்லுகிறது. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் அந்த வெளிச்சமாக இருந்தார் இந்த பூமியிலே வரும்பொழுது. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசி என்பவரால் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு முன்பாக ஒரு 600 வருஷத்துக்கு முன்பாக வெளிப்படையாய் பேசப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் இருக்கிறது. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மின் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா சொல்லாமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது அவர் அநேக காரியங்களை இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு அவர் போதித்தார். அநேக நன்மையான காரியங்களை இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு போதித்தார். என்ன, எப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும் என்று அவர் வந்து போதித்தார். எப்படி பரலோக வாழ்வை ஒரு மனுஷன் கண்டடைய முடியும், எப்படி ஒரு மனுஷன் பிதாவிடம் சேர முடியும் என்று அவர் வந்து பாருங்க, இந்த பூமியிலே இருந்த பொழுது அவர் கற்றுக் கொடுத்தார். அதை பார்த்து இங்கு மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல 4:15-16 இப்படியாய் சொல்லுகிறது. பாருங்க, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசையா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமைகள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்பவர் நம்முடைய இருதயத்திலே அவர் வெளிச்சத்தை தந்தால்தான் அதை பார்க்க முடியும். இங்க வந்து பாருங்க, இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்கு, ஆனா லைட் இருந்தாதான் அந்த டெக்கரேஷன்ஸை பார்க்க முடியும். சரிங்களா? பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமைகள் இருக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுதுதான் அந்த வெளிச்சத்தை காண முடியும், இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? இருளிலே இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இங்க வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அவர் சொன்னார். யோவான் 8:12 எப்படி ஆய் சொல்லுகிறது பாருங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா சொல்லாமா? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளி,
ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அவன் ஜீவ ஒளியை காண வேண்டும். சரிங்களா, அவன் வாழ்நாளிலே எது உண்மையான காரியம் என்று அவன் தேடி கண்டு அறைய வேண்டும். அல்லேலூயா, அதான் அந்த ஜீவ ஒளியாய் இருக்கிறது, ஜீவனுக்கு ஏற்ற பாதையாய் இருக்கிறது. எப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும் என்று அவன் கண்டறிய வேண்டும். மற்ற எல்லா காரியங்களும், இந்த பூமியிலே காண்கிற காரியங்கள் அனைத்தும் பொய்யானதாய் இருக்கிறது, மாயையாய் இருக்கிறது. அப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஜீவ ஒளி தேவையாய் இருக்கிறது. அந்த ஜீவ ஒளி இருக்கும் பொழுதுதான் அவன் என்ன பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை கண்டடைய முடியும். இங்க வந்து பாருங்க, அந்த ஜீவ ஒளி தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, இங்க வந்து பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதாவது இதை பார்க்கும்பொழுது வெளிச்சத்தை காணாமல் இல்லை, மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். சரிங்களா, ஆனா வந்து பாருங்க, ஒரு பெரிய வெளிச்சத்தை காணல. பழைய ஏற்பட்ட காலத்துல ஜனங்கள் இருந்தார்கள், அப்பொழுதும் ஆண்டவர் பேசினார், மக்களோடு இடைப்பட்டார். ஆனா என்ன, மக்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கல. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு கிடையாது. ஏதோ ஒரு குருட்டாம்போக்கான ஒரு வெளிப்பாடு தான் அது. சரிங்களா, ஒரு குருட்டாம்போக்கான ஒரு வழிநடத்துதல் தான் அது. இங்க வந்து பாருங்க, ஒரு இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கும், அதாவது புதிய ஏற்பாடினுடைய துவக்கத்திற்கும், மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கும் ஒரு லாங் கேப் இருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷம் அதோடைய கேப் இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கும் மத்தேயினுடைய துவக்கத்திற்கும் ஒரு கேப் இருக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, அதை வந்து டார்க் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய வெளிப்பாடு இல்லாத நாட்களை எப்படி சொல்லுகிறாங்க, இருளான நாட்கள். அல்லேலூயா. தேவனுடைய வெளிப்பாடு கிடையாத நாட்களை எப்படி சொல்லுகிறார்கள், இருளான நாட்கள். அல்லேலூயா சொல்லாமா. இங்க வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த இருளான நாட்களிலே ஒரு வெளிச்சமாய் அவர் வருகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன தோணும், மகா பெரிய வெளிச்சம். அல்லேலூயா. எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே ஒரு வெளிச்சம் வரும்பொழுது அது பிரகாசமாய் இருக்கும். அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, ஒரு சர்டைன் பீரியட் வந்து பாருங்க, ஆண்டவர் வந்து எந்த வெளிப்பாடுகளும் கொடுக்கல தீர்க்க தரிசிகளுக்கு. ஒரு இருளான வெளிப்பாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மக்கள் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. அதான் இருளிலே நடக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கூட வந்து பாருங்க, கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்கிற உங்க முகத்தை பார்க்கும் போது அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியுது. அல்லேலூயா சொல்லாமா. பிரைட்டா இருக்கிறீங்க. எத்தனை பேர் பிரைட்டா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க பிரைட்டா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, ஒரு மனுஷன் கிறிஸ்மஸ் அன்னைக்காவது சந்தோஷமா இருக்கணும். ஆமா, உங்களுடைய முகத்தினுடைய இறுக்கத்தெல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு, ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அன்னைக்கு உங்க மைண்ட ஃப்ரீ பண்ணி பாருங்க, சிரிச்சு பாருங்க. ஆமா, என்னன்னா, அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்களுடைய அவமானம் அவர்களை விட்டு நீக்கப்பட்டது, அவர்களுடைய நிந்தை அவர்களை விட்டு நீக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு எதிரான சொற்களை ஆண்டவர் நீக்கிவிட்டார். அல்லேலூயா. ஒரு அவமானமான மூஞ்சி எப்படி இருக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க. அது எப்படியாவது உங்களால ஒரு அவமானமான மூஞ்சி எப்படி இருக்கும் சொல்லுங்க. எப்படி இருக்கும் அவமானமான மூஞ்சி, எப்படி இருக்கும்? ஆமா, வெளியிலே காண்பிக்க முடியாத ஒரு முகமாய் இருக்கும், ஒரு அவமானமான முகம் என்பது. சரிங்களா, வெளியிலே காண்பிக்க முடியாத ஒரு ஷேம்டு ஃபேஸ் தான். சரிங்களா. இங்க வந்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்களுடைய முகங்கள் எல்லாம் வெளிச்சமாய் மாறிற்று. அல்லேலூயா, பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா, நீங்க இன்று இந்த பூமியிலே பிரகாசமாய் நடக்கலாம், வெட்கம் இல்லாமல் நடக்கலாம். அல்லேலூயா, எனக்கென்று ஜீவ ஒளி இருக்கிறது, எனக்குள்ளே அந்த ஜீவ ஒளி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் காலத்தில் பாருங்க, அந்த வானசாஸ்திரிகள் வானத்திலே ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள், ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறார்கள், ஒரு வித்தியாசமான ஒரு வெளிச்சத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். எத்தனை வானசாஸ்திரிகள்? எங்க? ஆமா ஆமா, வானசாஸ்திரிகள். ஆமா, வானசாஸ்திரிகள் எத்தனை பேர் கேட்டாங்க வந்து சொல்லுவாங்க, மூணு பேர் அப்படின்னா, எங்கேருந்து மூணு பேர் வந்தாங்கன்னு தெரியல. ஆமா, மூன்று விதமான பரிசுகள் கொடுத்தாங்க, அதை வச்சு ஒரு கணக்கு சொல்றாங்க. மூணு பேர் வந்தாங்க, ஒவ்வொருத்தர் வெறும் கையா வர முடியாது, அதனால ஆமா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பரிசுகளை கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு கணக்கு. இன்னொரு ஒரு காரியம், அங்கே அந்த வானசாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை எங்கே கண்டார்கள் என்பது இன்னொரு ஒரு கேள்வி. ஆமா, ஆனா வந்து பாருங்க, குடில் வைக்கும் போது அவர் இன்னும் மாட்டு தொழுவத்துல படுத்துட்டு இருக்கிறது போலயும் அவரை வந்து வானசாஸ்திரிகள், ஆமா, அந்த இதுல போயிட்டு அவர் குடில போயிட்டு அந்த மாட்டு தொழுவத்துல போய் அவரை தொழுது கொள்ளுகிறது போலயும் அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா அதுவும் தவறான காரியம். இயேசு கிறிஸ்து பிறப்பின் பொழுதுதான் அவர் மாட்டு தொழுவத்துல பிறந்தார், சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா வந்து அது அவங்க ஊர், அது ஜூடேயா வந்து, யூதேயா வந்து யாருடைய ஊர் அது? யோசேப்பினுடைய ஊர் அது, சரிங்களா? யோசேப்பினுடைய ஊருக்கு தான் கணக்கெடுப்புக்கு அவர்கள் போகும்போது, போகிற வழியில அவர்களுக்கு இந்த பிரசவம் நடக்கிறது. அப்பொழுது மாட்டு தொழுவத்திலே அவர்களுக்கு பிரசவம் நடக்கிறது, மரியாளுக்கு, அன்னை மரியாளுக்கு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, மத்தேயு 2:1 துவங்கி 3 வரை வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இங்க வந்து பாருங்க, இங்க வானசாஸ்திரிகள், வானத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், சரிங்களா, அவர்கள் வந்து பாருங்க ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், சரிங்களா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த வான சாஸ்திரிகள் வந்து பாருங்க ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். அந்த நட்சத்திரம் வந்து பாருங்க ஒரு ராஜாவை குறிக்கிறது என்று அவர்கள் கணிக்கிறார்கள், சரிங்களா. இந்த நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் ஆஸ்ட்ரோனமர்ஸ், சரிங்களா. இந்த ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து பாருங்க, அவர்கள் வந்து வானத்தை பார்க்குறாங்க, வானத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம். இங்கே வந்து பாருங்க, நமக்கு நிறைய நட்சத்திரத்தை எதுன்னு போய் பார்த்துருக்கிறீங்க. இப்போலாம் பசங்க வெளியில போகிறதில்ல, எல்லாம் வீட்டு உள்ளே தான் பூட்டிட்டு இருக்கிறாங்க, வானத்தில் போய் நட்சத்திரத்தை பார்க்கறது கிடையாது, சரிங்களா. சில நேரத்தில் இந்த ஸ்டார்ஸ் அலைன்மெண்ட் கூட யாரும் பார்க்கறது கிடையாது. ஒவ்வொரு அலைன்மெண்ட்ஸ்ல இருக்கிறது ஒவ்வொருத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கலாம், சரிங்களா. இங்க வந்து பாருங்க, இந்த வான சாஸ்திரிகள் அவர்களால வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை பார்த்து அது ஒரு ராஜாவை குறிக்கிறது என்று அறிகிற அளவுக்கு அவர்களுக்கு அறிவு இருக்கிறது. எவ்வேறுபட்ட ஒரு காரியம் பாருங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, இங்க வந்து பாருங்க, அநேகருக்கு வந்து அநேகருடைய அறிவு வந்து ஒரு ஒரு மந்தமான அறிவாய்த்தான் இருக்கிற ஒரு ஒரு பொதுவான ஒரு ஆவரேஜான
அறிவாய்த்தான் இருக்கிறதை தாண்டி சிந்திக்க முடியல. சரிங்களா, இந்த குழப்பமான, சரிங்களா, இவர்கள் வந்து எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குப்பா வானத்துல? ஆமா, எண்ண முடியாத ஸ்டார்ஸ் இருக்கிறது. சரிங்களா, கேஆஸ், குழப்பம், கவுண்ட்லெஸ், பார்க்கும் போது குழப்பமா இருக்கும். சரிங்களா, அது மாத்திரம் இல்லை, ஸ்டார்ஸ் உடைய மூமெண்ட், ஒரு ஸ்டார் மாத்திரம் மூமெண்ட் ஆகாது. சரிங்களா, எல்லா ஸ்டார்ஸும் மூமெண்ட்ல தான் இருக்கு. சரிங்களா, பூமியே மூமெண்ட்ல தான் இருக்கு, சூரியனே மூமெண்ட்ல தான் இருக்கு. சூரியனே ஒரு நட்சத்திரம் தான். சரிங்களா, சூரியனே நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, ஸ்டார்ஸும் நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, எல்லா ஸ்டார்ஸும் நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனா அதுல ஒரு ஸ்டாரை துல்லியமாய் இவர்கள் கணிக்கிறார்கள். எப்பேற்பட்ட அறிவாய் இருக்கும் பாருங்க. சரிங்களா, இவர்கள் வந்து பாருங்க, இவர்கள் ஒரு ஸ்டார் பார்க்கறாங்க. இங்க வந்து பாருங்க, இவர்கள் இது ஃபர்ஸ்ட் டைமா இருக்காது, ஒரு ராஜாவுடைய ஸ்டார்ஸ் பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. சரிங்களா, நீங்க சொல்றது போல இது இவங்க ராஜாவுடைய ஸ்டார்ஸ் பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. சரிங்களா, ஏன்னா வந்து பாருங்க, முன்னாடி அவர்கள் பல ராஜாக்களுடைய ஸ்டார்ஸை பார்த்ததுனால தான், சரிங்களா, இப்பொழுது ஒரு ராஜாவுடைய ஸ்டாரை பார்க்க முடியுது. சரிங்களா, சடனாக ஸ்டெத்தஸ்கோப் மாட்டிக்கிட்டு ஒரு டாக்டர் ஆகிட முடியுமா நீங்க? ஆமாம், பசங்க போய் ட்ராமா தான் நடிக்க முடியும். ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு டாக்டர்னு சொல்லிட்டு, ஆமாம், தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. ஆமாம், அவனுக்கு சரியாயிடுச்சு, இந்த சாரிடன் மாத்திரை போட்டு ஹார்ட் பெயின்லாம் சரியாயிடும்னு போட்டு அமிச்சிடலாம். சரிங்களா, வானசாஸ்திரிகள் நீங்க சொல்லுகிறது போல, நீங்க நினைக்கிறது போல, சடனா என்னைக்கோ ஒரு நாள் தோன்றி அவர்கள் ஒரு ஸ்டாரை பார்த்ததாகவோ அது ராஜா என்றோ குறிக்கல. சரிங்களா, அவர்கள் அநேக ஸ்டார்ஸை பார்த்திருக்கிறாங்க, அநேக ராஜாக்களை இதுல பார்த்திருக்கிறார்கள். அதிலே ஒரு ராஜா வித்தியாசமாய் காணப்படுகிறார். சரிங்களா, அதனுடைய புறப்படுதல் வித்தியாசமாய் இருக்கிறது, அதனுடைய மூமெண்ட் வித்தியாசமாய் இருக்கிறது. சரிங்களா, அதனால அவர்கள் ஃபாலோ பண்ணி வராங்க. சரிங்களா, இந்த இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியம், சரிங்களா, புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஸ்டார் என்பது நீங்க நினைக்கிறது போல வானத்துல தோன்றுகிற ஒரு பலூன் கிடையாது. சரிங்களா, அது பல்லாயிரம் கோடி மைல்களை தாண்டி இருக்கிறது. சரிங்களா, இங்க வந்து பாருங்க, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த இவர்கள் வருகிறார்கள், இந்த வானசாஸ்திரிகள் வருகிறார்கள். அவர்கள் வந்து பாருங்க எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேம்ல ராஜாவினுடைய நகரம் அங்கே ஏரோது இருக்கிறார். அந்த ஏரோதை வந்து அவர்கள் சந்திக்கிறார்கள். ஏரோதுக்கு ஒரே கலக்கம். சரிங்களா, அவர் வந்து கேட்கிறார், எந்த நேரத்தில் அந்த ஸ்டார் தோன்றினதுன்னு கேட்கிறார். அவர்களும் சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே வந்து பாருங்கள், இந்த ஸ்டார்ஸை வானத்தில் வந்து பாருங்கள், அது வாட்ச்லேயே இருக்கணும். சரிங்களா, எங்கே மறையுதுன்னு தெரியாது. அவங்க அந்த ராஜாவை பார்த்து வந்துட்டு, சரிங்களா, வெளியில் வந்து பார்க்கும்போது திரும்ப அந்த ஸ்டார் அவங்களுக்கு கண்களில் தெளிப்படுகிறது. திரும்ப அவர்களுக்கு சந்தோஷமாகிறது. திரும்ப அந்த ஸ்டார் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எத்தனை கிலோமீட்டர் மூவ் ஆகுது தெரியுமா? கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் மூவ் ஆகுது. 10 கிலோமீட்டரு. சரிங்களா, எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான், டிஸ்டன்ஸ் தான். சரிங்களா, எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப பக்கம். எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் மெயின், எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் கிட்டத்தட்ட, பெத்லகேம்ன்றது எருசலேமுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ். இங்கேருந்து தாம்பரம் இருக்குல்ல, இங்கேருந்து குரோம்பேட் மாதிரி. சரிங்களா, இங்கேருந்து ஆனால் வந்து பாருங்க, இந்த ஸ்டார்ஸ் பல்லாயிரம் கோடி மைல்களிலே தாண்டி இருக்கிறது. அது வந்து இங்கே பூமியில் 10 கிலோமீட்டர் மட்டும் மூவ் பண்ணணும்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அங்கே மூவ் ஆகி இருக்கணும்? பாருங்க எந்த அளவுக்கு அறிவு பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம அதை தாண்டி போயிடுறோம். அதை படிச்சுட்டு அப்படியே என்னவோ அவங்க வீட்டுக்கு மேலே போய் நின்றுச்சு அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா, அப்படி தானே, திரும்ப அவங்க வீடு இருக்குதான், அந்த வீட்டுக்கு மேலே போய் அந்த ஸ்டாரு நின்றுச்சான். சரிங்களா, இங்கே வந்து பாருங்க, அவ்வளோ துல்லியமாக அந்த மூமெண்ட்டை அவர்களால் கணிக்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் அது மூவ் ஆகியிருக்கும். அந்த ஸ்டார் அதுக்கு மேலே மூவ் ஆகியிருக்காது. சரிங்களா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த இப்போ வந்து பாருங்க, இங்கே இங்கே ஒரு ஒரு பொருள் இருக்கு, ஒரு சின்ன பொருள் இருக்கு, அங்கே ஒரு பெரிய பொருள் இருக்கு. சரிங்களா, அது அந்த சின்ன பொருளிலே ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு இன்ச்சு மூவ் பண்ணணும்னா அந்த பொருள் அங்கே எவ்வளோ தூரம் மூவ் ஆகியிருக்கணும்? அதை விட ரொம்ப 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 கம்மியான தூரம் தான் மூவ் ஆகிருக்கும். சரிங்களா, அது மாத்திரம் இல்லை, அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட்ல இருக்கு, இங்கே பூமியும் மூவ்மெண்ட்ல இருக்கு.
சரிங்களா. இதில் அவர்கள் துல்லியமாய் கணிக்கணும் சரிங்களா, வெறும் 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு சரிங்களா. இதுதான் வான சாஸ்திரிகளுடைய அறிவு என்பது. இங்கே வந்து பாருங்கள், இந்த ராஜா வந்து பாருங்கள் என்ன நடக்கிறதுன்னா, இந்த ராஜா இந்த காரியங்களை அவர் கேட்ட பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா சரிங்களா, அவர் வந்து அவர் வந்து மற்ற கூட இருக்கிற ஸ்கிரைப்ஸ்லாம் வரவேற்கிறார், வேத பாரகர்களை வரவேற்கிறார் சரிங்களா. அங்கே இவர் வந்து ஏரோது ரோம ராஜா அவர்கள் என்ன பண்ணுகிறார், மற்ற வேத பாரகர்கள் யூதர்களுடைய வேத பாரகர்கள் ஆசாரியர்களை வரவேற்கிறார். இப்போ கேட்கிறார், இப்படி ஒரு காரியம் இங்க இருக்கிறதா, இப்படி ராஜாவினுடைய பிறப்பு என்பது ஒன்று உங்களுடைய காரியங்களில் இருக்கிறதா. இவனுங்களுக்கு பாருங்க, இப்போ தான் ஆராயிறானுங்க பைபிள, திடீர்னு ஒரு வசனத்தை கேட்டு இது எங்க இருக்குன்னு கண்டுபிடின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், ஆ ஆமா தேடிக்கிட்டே இருப்போம், டக்குன்னு நம்மளால எடுக்க முடியாது சரிங்களா. இவனுங்க ரொம்ப நாள் தீர்க்க தரிசிகள்லாம் தள்ளி வச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு 300-400 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷம் இவங்களுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் டச்சே கிடையாது. இப்போ வந்து பாருங்க, இப்போ கூப்பிடுறாரு, நீங்க என்ன பண்றீங்க ஆசாரியர்களா, நீங்க வந்து சுருள்களை எடுத்து பாருங்க சரிங்களா. அப்போது மாதிரி பிரிண்டட்லாம் கிடையாது, உங்களுடைய சுருள்களை எடுத்து பாருங்க. எவ்வளவு நம்பிக்கையா இருக்கும் பாருங்க ஏரோதுக்கு சரிங்களா. உங்களுடைய தீர்க்க தரிசிகள் யாராவது இதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு கேட்கிற அளவுக்கு ஏரோதுக்கு ஞானம் இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில அநேக குழப்பமான காரியங்கள் ஓடிட்டு இருக்கு சரிங்களா, அநேக குழப்பமான காரியங்கள் ஓடிட்டு இருக்கு சரிங்களா. இந்தந்த காரியம் அந்தந்த காரியம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. 1000 விஷயம் இன்னைக்கு கூட வந்து போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்குலாம் சரிங்களா. பிரியாணி செய்யணும், பக்கத்து வீட்டுக்கு பலகாரம் கொடுக்கணும், ஆமா இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸுங்க வர வேற இன்வைட் பண்ணிட்டு இருப்பீங்க, எவ்வளவு குழப்பமான காரியம் சரிங்களா. இதற்கு மத்தியில ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அல்ல லூயா சொல்லாமா. அதற்கு உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும். இங்க வந்து பாருங்க, இந்த சாஸ்திரிகள் வந்து வானத்துல ஆயிரக்கணக்கான ஸ்டார்ஸ் மூமெண்ட்ல இருக்குது, பல கோடி ஸ்டார்ஸ் மூமெண்ட்ல இருக்குது, பல குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு, அதுல ஆண்டவரை தேடுறாங்க. வானங்கள் அவருடைய கிரியைகளை அறிவிக்கிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவி தெரிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியங்களை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பூமியில் சரிங்க. இன்றும் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார் இந்த பூமியில் அநேக காரியங்களில் அநேக இடங்களில், ஆனால் அதை தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஞானம் மக்களுக்கு போதல். அல்லேலூயா. தீர்க்க தரிசிகள் எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் நடக்கிற தீர்க்க தரிசனம் தெரியல சரிங்களா. சென்னையை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அவங்க ஊரில் தூத்துக்குடியில் நடக்கிற காரியம் தெரியல, வெட்கமாக இருக்கிறது. வெளியில் யாரும் மேய்க்கெடுத்து பேசுறது இல்லை. காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னதை கேட்க முடியல அவங்களால, அதுதான் முக்கியமான காரியம் சரிங்களா. தேவனுடைய பிள்ளைகள் நுட்பமான அறிவு தேவை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு. அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, இந்த ஏரோது கூப்பிடுறார், நீங்க போய் எனக்கு சொல்லுங்க எங்க உங்க ராஜா போறப்பாருன்னு சொல்லுங்க. இது ஒரு டெஸ்ட் இல்ல, ஆமா இவர் மாதிரி நெபுகாத்நேச்சார் மாதிரி சொல்லியிருக்கணும், இல்லைன்னா உங்க தலையெல்லாம் சீவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா உங்களுடைய தலையெல்லாம் சீவிடுவேன் அப்படின்னு சொல்லல ஏரோது ராஜா. அவர் என்ன பண்றார், ஆசாரியர்களை வழவைத்து எங்க யூதருடைய ராஜா பிறப்பா என்று வேதம் சொல்லுகிறது. அது வரையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷங்களுக்கு ராஜாக்கள் கிடையாது சரிங்களா. இஸ்ரவேல் மேல யூதா மேல ராஜாக்கள் கிடையாது. இப்போ புதுசா எங்கரா ராஜா பிறப்பாரு, இங்க வந்து பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, 3வது வசனம் மத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம் துவங்கி வாசிக்கலாம். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார், அது என்னவென்றால்
யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, ஏன் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா சொல்லமா. இங்க வந்து பாருங்க, ஆசாரியர்களை வரவேற்கிறார் ஏரோதராஜா. அந்த ஆசாரியர்கள் அவர்கள் ஆராய்ச்சி செய்து சுருள்களை ஆராய்ச்சி செஞ்சுட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு தீர்க்க தரிசி இதை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசி என்ன சொல்லி இருக்கிறாருன்னா வந்து பாருங்க, இஸ்ரவேலை ஆள போகிறவர் பெத்லஹேம் என்கிற ஊரிலே யூத பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது என்று அந்த ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள். சரிங்களா? இங்க வந்து பாருங்க, மீகா என்கிற தீர்க்க தரிசியால் இந்த காரியங்கள் சொல்லப்படுகிற. மீகா 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம், எருசலேமிலே அவர் பிறப்பார் என்கிற தீர்க்க தரிசனம் யாரால் உரைக்கப்பட்டது என்றால், மீகா என்கிற ஒரு தீர்க்க தரிசினால். எப்பொழுது உரைக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு 500 வருஷங்களுக்கு முன்பாக உரைக்கப்பட்டது. அவர் ஏசையா தீர்க்க தரிசி இருந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர். அவர் எசேக்கியா ராஜா இருந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர். சரிங்களா? அப்பொழுதும் வந்து பாருங்க, அநேக குழப்பமான காரியங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அரசியல்ல அநேக குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த தீர்க்க தரிசினால தேவனுடைய வார்த்தையை கேட்க முடிந்தது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. அநேக குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் இந்த தீர்க்க தரிசினால தேவனுடைய வார்த்தையை கேட்க முடிந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வெளிப்பாடு எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். அவர் வந்து தெல்ல தெளிவா வந்து எழுப்பி இந்தா இந்தா இந்தான்னு சொல்லி வந்து சோஃபி வந்து எஸ்ஐக்காக ஏதாவது ஒரு சொல்லி கொடுக்கணும்னா ஒரு 100 தடவை திறந்து கதவு வாய் திறந்து என்ன சொல்லணும், சொன்னா தான் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். சரிங்களா? பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன பண்ணும், 100 தடவை சொல்லிகிட்டே இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்த அப்படி வெளிப்பாடா வந்தது இல்லை. சரிங்களா? தீர்க்க தரிசிகளுக்கு அந்த படி கிடைக்கல. அவங்க ஆண்டவர் வந்து பேசுவார், அவர்கள் அட்டன்டிவா அதை கேட்டு புரிந்து கொள்வார்கள். சரிங்களா? இல்லைனா மிஸ் ஆயிடும் அந்த தீர்க்க தரிசனம். சரிங்களா? இல்லைனா மிஸ் ஆயிடும் தீர்க்க தரிசனம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேக தீர்க்கமான காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா தெரியும். ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க என்ன செய்யணும்னு எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியும், நீங்க போய் செய்வீங்க. காரணம் என்னன்னா, முற்கூட்டி ஆண்டவர் உங்களிடத்துல பேசியிருப்பார். அல்லேலூயா சொல்லாமா. என்னுடைய வாழ்க்கையில இது அநேகமாய் நடந்திருக்கிறது. முற்கூட்டி ஆண்டவர் பேசியிருப்பார். நான் இந்த ஸ்பாட்ல நிற்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு, ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார் இந்த காரியத்தை, நான் இப்படிதான் செய்யணும் என்று வெளிப்பாடாக இருக்கும். காரணம் என்னன்னா, ஆண்டவர் பேசும்பொழுது நீங்க அட்டன்டிவாய் கேட்க வேண்டியதா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில குழப்பமான காரியம் வந்துட்டு தான் இருக்கும், பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. தலைவலி வந்துட்டு தான் இருக்கும், வயிற்று வலி வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஆனா இதெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கூர்மையாய் கவனிக்க வேண்டும். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரச்சனை இல்லாதவன் கிடையாது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயங்களை திறக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை சிறுமையா இருக்கலாம். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை சிறுமையா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டாரு வச்சுங்களேன், அதனுடைய அளவே பெரியதா இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா. உங்களுடைய லைஃபே வேற மாதிரி இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி உங்களுக்குள்ளே வந்துட்டா, சரிங்களா, உங்களுக்கு பவுண்டரிஸ் வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. பெத்லஹேம் என்ற ஒரு ஊர் யாருக்குமே தெரியாது. சரிங்களா? அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு குக்கிராமத்தை யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க, பெத்லஹேம் என்கிற ஒரு ஊர் உலகம் ஃபுல்லா தெரியும். சரிங்களா? அதுவும் மீகா தீர்க்க தரிசி இருந்த பொழுது எதுவுமே தெரியாது பெத்லஹேமை பத்தி. சரிங்களா? மீகா தரிசி தீர்க்க தரிசி இருந்த போது ஒண்ணுமே தெரியாது யாருக்கும். சரிங்களா? மீகா தீர்க்க தரிசி அங்க பிறந்தாரா என்னன்னு கூட தெரியல. அவர் வந்து சொல்லுகிறாரு, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும்.
யூதயா தேசத்தில் 1000 கிராமம் இருக்கிறது. சரிங்களா, யூதயா தேசத்தில் 1000 கிராமம் இருக்கிறது. இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா. இங்கே வந்து பாருங்க, அந்த கிராமம் ஒரு சின்ன கிராமம், யாருக்கும் தெரியாது, யாருடைய கண்களுக்கும் தெரியாது. சரிங்களா, நீங்கள் இவ்வளோ இப்படி கடந்து போகும்போது ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும், அதை நீங்கள் அதை பற்றி ஒரு பொருட்டாக கூட எண்ண மாட்டீங்க, அப்படியே ஜஸ்ட்டை நீங்கள் பாஸ் ஆகி போயிட்டு இருப்பீங்க. சரிங்களா, நீங்கள் உங்களை கூட பார்க்கும்பொழுது சில நேரத்தில் நீங்கள் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வரும்பொழுது, சரிங்களா, உங்களுடைய அளவு பெருசாக இருக்கிறோம், உங்களுடைய ரீச் பெருசாக இருக்கும், நீங்கள் ரீச் ஆகிற இடம் பெருசாக இருக்கும். அல்லேலூயா. பெத்லஹேம் என்று பூமியில் உள்ள எல்லா தேசங்களிலும் இருக்கு தெரியப்படுகிறது. அங்கங்கே சின்ன சின்ன ஊர்லாம் பெத்லஹேம்னு அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. சரிங்களா, காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்தார். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க, நீங்கள் நினைக்கிறது போல இன்று டிசைட் பண்ணி நாளைக்கு, இயேசு கிறிஸ்து அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களுக்குரியதாக இருக்கிறது. பூமி பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர் அங்கே கிளம்பிட்டார். அல்லேலூயா. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவருடைய பெத்லஹேம்ல பிறக்க போறார் என்பது எங்க? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே டிசைட் பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லாமா. ஆண்டவர் உங்களுக்குள்ளே பிறக்க போகிறேன் என்பது அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே டிசைட் பண்ணிட்டார். உங்களை தாயின் கருவிலே அவர் குறிச்சிட்டார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே அவர் பிறப்பது என்பது முன்கூட்டியே எழுதப்பட்ட காரியம். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா. அதனுடைய நாட்கள் நிறைவேறும் பொழுது அது நடக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா. இங்கே வந்து இன்னொரு ஒரு காரியம் வந்து பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்தும் அது அவருடைய தீர்க்க தரிசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம ஜஸ்ட் லைக் தட் கிராஸ் ஆகி போயிடுறோம். சரிங்களா, ஒரு இப்பொழுதும் வந்து பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நம்ம ஜஸ்ட் அப்படி போயிடுறோம், ஒரு தீர்க்க தரிசன காரியத்தை. சரிங்களா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டோம் கேட்காம போயிடுறோம், க்வெஸ்டின் பண்ணுறதில்ல. சரிங்களா, அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இங்கே வந்து பாருங்க, இந்த வானசாஸ்திரிகள் கண்டது யார, எதை கண்டார்கள்? அவர்கள் நட்சத்திரத்தை பார்க்கும்பொழுது என்ன பார்த்தாங்க? ராஜாவினுடைய பிறப்பை கணித்தார்கள். அல்லேலூயா சொல்லாமா, ராஜாவின் பிறப்பை கணித்தார்கள். இங்க வந்து பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை 600, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிற்கு முன்பாக 600 வருஷத்துக்கு முன்பாக ஏசையா தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார். சரிங்களா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா. இது கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியினால் 600 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மரியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் மரியின் வயிற்றிலே பிறப்பதற்கு. அப்பொழுது அவர் காப்ரியேல் தூதனை அனுப்பி மரியாளிடத்தில் அவர் பேசுகிறார். பேசும்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சரிங்களா, லூக்கா 1 31 வசனம், 32 வசனம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் 9:7 அதுதான் வாசித்தோம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு
அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அவருடைய சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் நீங்க பாருங்க, இங்க வானசாஸ்திரிகள் கண்டதும் ஒரு ராஜாவை தான் கண்டாங்க, சரிங்களா? வானசாஸ்திரிகள் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சின்ன வீட்டுக்கு முன்பாக போய் அவர்கள் போய் ஃபைனலா நின்னாங்க. அவங்க நினைச்சு போனது ஒரு ராஜா அரண்மனையில அவர் இருப்பான்னு போனாரு, ஆனா ராஜா அரண்மனையில இல்லாங்க, சரிங்களா? இங்க ஏசையா தீர்க்க தரிசன தரிசையை பொறுத்தவரை, சரிங்களா, இங்க பிறக்க இந்த 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 கன்னிகையினுடைய வயிற்றிலே பிறக்க போகிறவர் ஒரு ராஜாவாய் தாவீதினுடைய சிங்காசனத்தை பிடிப்பார் என்பது ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனம். ஏசாயாவை பொறுத்தவரையும் அதுதான் அவர் நினைச்சிட்டு இருந்தார், சரிங்களா? இங்க வந்து பாருங்க, இங்க வந்து பாருங்க இவர் பார்க்கும் பொழுது மரியாள் இடத்துல காப்ரியல் தூதன் சொன்னதும் உங்களுடைய வயிற்றுல பிறப்பது ஒரு ராஜா, அவர் வந்து தாவீதினுடைய சிங்காசனத்தை அவர் எடுப்பார் என்று அவர் வந்து திரும்பவும் பிடிப்பார்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்க உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாளும் தாவீதினுடைய சிங்காசனத்துல உட்காரல, சரிங்களா? ஒரு நாளும் அவர் ராஜாவாய் வாழல, சரிங்களா? அவர் வந்து பாருங்க சாதாரண மனுஷனா பூமியில வாழ்ந்துட்டு போயிட்டார், சரிங்களா? சாதாரண மனுஷனா இந்த பூமியில வாழ்ந்துட்டு போயிட்டார். மரியாள் வந்து ஒரு வேளை நினைச்சிருக்கலாம், என் பையன் போய் தாவீதினுடைய சிங்காசனத்துல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் என்ன பண்ணுகிறார், சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மீன்காரங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருப்பாங்க. எப்பா உன்னை பத்தி தீர்க்க தரிசனம் என்னென்னவோ கேள்விப்பட்டேன், ஆனா நீ மீன்காரங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க, சரியா? யோசிச்சு பாருங்க இது தீர்க்க தரிசனம் எப்படி வேலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியம், சகரியா தீர்க்க தரிசி மூலமாய் சொல்லப்பட்டதும் அதே தான். சியோன் குமாரத்தையே பாரு, உன்னுடைய ராஜா ஆமா கழுதின் மேல பவனி வருகிறார் என்று சொல்றாரு சகரியா தீர்க்க தரிசி. சகரியா தீர்க்க தரிசி பார்த்ததும் ஒரு ராஜாவை தான், ஆனா இங்க நிகழறது கிடையாது, ஒரு ராஜா இங்க இல்லை, சரிங்களா? இங்க வந்து பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க, சரிங்களா? இந்த தீர்க்க தரிசனம் இட் வெயிட்ஸ் ஃபார் த டைம், இது காலத்திற்கு காத்திருக்கிற தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இந்த காலம் நிறைவேறுதலுக்காய் காத்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம், சரிங்களா? ஏசையா தீர்க்க தரிசி கிட்ட சொன்னதும், சரிங்களா, காலத்திற்கு காத்திருக்கிறது. அந்த தாவீதினுடைய சிங்காசனம் என்பது பரலோகத்துக்குரிய சிங்காசனம் கிடையாது, அது பூமிக்குரிய சிங்காசனம் அது, சரிங்களா? தாவீது ராஜா பரலோகத்துல ஆளுகை நடத்தல, எருசலேம்ல பூமியிலே ஆளுகை நடத்தினார், சரிங்களா? தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்துல உட்காருவார்னு, சரிங்களா? இன்னும் இப்ப வந்து பாருங்க, நம்ம இதுவரையும் இயேசு கிறிஸ்துவ பூமியின் ராஜாவா நம்ம இதுவரையும் பார்த்தது கிடையாது, சரிங்களா? இயேசு கிறிஸ்துவ பூமியின் ராஜாவா நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா ஒரு நாள் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ராஜாவாய் உட்காருவார், தாவீதினுடைய சிங்காசனத்துல எருசலேம்ல உட்காருவார். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்துக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி கிடையாது, சரிங்களா? இங்க வந்து பாருங்க, ஆண்டவருடைய ஒருவேளை இந்த பூமிக்குரிய காலம் குறுகினது என்று ஆண்டவர் டிசைட் பண்ணாலும், தீர்க்க தரிசனத்தின் நிமித்தமாய் அவர் வந்து தாவீதினுடைய சிங்காசனத்துல வந்து உட்காருவார், பூமியில ஆளுகை செஞ்சுட்டு தான் போவார். அல்லேலூயா. இல்லைனா தீர்க்க தரிசனம் பொய்யாயிடும், பரலோகத்துல ஆளுகை செய்தா தீர்க்க தரிசனம் பொய்யாயிடும். இங்க வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில திரும்பவும் வருவார், ராஜாவாய் உட்காருவார். அல்லேலூயா. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய இருதயத்துல. நீங்க ஜஸ்ட் லைக் தட் பாஸ் ஆகி போயிடுறீங்க கிறிஸ்துமஸ்னு வந்ததும், சரிங்களா? இயேசு கிறிஸ்துவ நீங்க குழந்தையா தான் பார்த்தீங்க, மீனவனா பார்த்தீங்க, ஒரு ரபியாய் பார்த்தீங்க, ஒரு தீர்க்க தரிசியாய் பார்த்தீங்க, இன்னொரு ராஜாவாய் நீங்க பார்க்கல. அவர் அந்த தோற்றத்திலே காணப்படலாம் கூட, சரிங்களா? அவர் அந்த தோற்றத்திலே, ராஜாவினுடைய தோற்றத்திலே காணப்படலாம் கூட, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சியோன் குமாரத்தை கிட்ட, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, சியோன் குமாரத்தையே உன்னுடைய ராஜாவை நீ பார். அவர் என்ன பண்றாரு, கழுதையின் மேல வர்றார். ஆமா. அல்லேலூயா. உன்னுடைய ராஜா அவர் கழுதை குட்டியின் மேல வருகிறார்.
இங்க வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவ நீங்க என்னைக்கு ராஜாவாய் அழைக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, அதனால்தான் மாரநாதா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அரசால வருகிறதை ஏனோக்கு, கிட்டத்தட்ட ஆதாமுக்கு பக்கத்துல பிறந்த ஒருத்தர் சொல்லுகிறார். ஆமா, ஏழாம் தலைமுறையில இருந்த ஏனோக்கு எழுதுகிறார். அவர் எப்படி எழுதுகிறார் பாருங்க. யூதா புஸ்தகத்தில் 1:14. ஆதாமுக்கு 7 ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. 1000 இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, மரியின் வயிற்றுல வரும்பொழுது தனியா, சரிங்களா, தனியா ஒரு குழந்தையாய் அவர் வயிற்றுல பிறந்தார். ஆனா திரும்ப வரும்போது, அவர் வரும்பொழுது 1000 தூதர்களோடு வந்து அவர் வருவார், சரிங்களா. இங்க வந்து பாருங்க, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று சொல்லப்படுகிறது தீர்க்க தரிசனம். யூ ஏசையா தீர்க்க தரிசினால அவர் இயேசு கிறிஸ்து வருவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவாயிருக்காது. அது அனாதியாய் இருக்கும் அந்த ராஜ்யம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கும்பிடுகிற தேவம் இயேசு கிறிஸ்து, சரிங்களா, அவர் வெறும் குழந்தை கிடையாது, அவர் ஒரு ராஜா. அல்லேலூயா. அவர் கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜாவர், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, கிங் ஆஃப் கிங்ஸ் இல்லை, கிங்ஸ்னா என்ன தெரியுமா, நம்மலாம் கிங்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்மலாம் கிங்கு, அவர் கிங்குக்கெல்லாம் அவர் கிங்கு. அல்லேலூயா. கிங் ஆஃப் கிங்ஸ், அவர் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், நம்மலாம் லார்டு, நமக்கு மேலே லார்டு அவர். அவர் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், அவர் வரார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து திரும்பவும் பூமியில் வரார். அல்லேலூயா. குழந்தையாய் இல்லை, ராஜாவாய் வருகிறார். அல்லேலூயா. இதை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, சரிங்களா. பரிசுத்தவான்கள் தான் பூமியை ஆளுகை செய்வார்கள் அப்பொழுது. அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்கள் தான் ஆளுகை செய்வார்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த ராஜ்யம் உண்மையான ராஜ்யமாய் நிற்கணும் பாருங்க. அல்லேலூயா. அப்பொழுது இந்த ஊழல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, ஏமாற்று வேலை பார்க்க முடியாது, குறை என்பது கிடையாது, பட்டினி என்பது கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆளுகை வர காத்திருக்கிறது. அல்லேலூயா. மாரநாதா வாரும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா.